இனி விருதுநகர் நேயர்களுக்கு ஆனந்தி பாலனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முட்டை கூட நம்ம இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் செடிகளுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இந்த முட்டை கூட நம்ம என்ன செய்வோம்னா, இவ்வளோ நாள் நம்ம வெளியே தூக்கி போட்டிருப்போம், ஸோ இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அது எந்த அளவுக்கு காயணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்கணும், அந்தளவுக்கு அது நல்லா காஞ்சிடணும். காய வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கணும். பவுடராக்கி எடுத்து வச்சுட்டு அதை நம்ம தண்ணியில் கலந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம், மேலே டெரஸ் கார்டன் இல்லை வெளியில் நம்ம வச்சுருக்க செடிகள் வாசலில் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம கொடுக்கும்போது அது ஒரு நல்ல பூஸ்டராக யூஸ் ஆகுது. இப்போ பூக்கவே இல்லை, மொட்டு வைக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, செடி ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் மொட்டு வைக்கலை, இந்த மாதிரி காயே வரலை செடியில் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, இதை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இதை நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லா பார்த்தாலே தெரியும். ஒரு 15 நாளில் வந்து நம்ம கொடுத்துட்டு அடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த செடி வந்து அவ்வளோ ஒரு நல்ல க்ரீனிஷாக அழகாக நல்ல அரும்பு விட்டு வர ஆரம்பிச்சிரும். அந்தளவுக்கு இது வந்து அவ்வளோ ஒரு பூஸ்டராக இது செடிகளுக்கு யூஸ் ஆகுது. இன்டோர் பிளான்ட்ஸ்க்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். நார்மலாக இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு நம்ம ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை தான் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற டைமில் நம்ம இதை வந்து கொடுக்கலாம். கொடுக்கும்போது வந்து அது நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கும். ஸோ இதை இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த முட்டை கூட நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த பாட்டிலில் வந்து நம்ம நல்ல தண்ணியில் கலக்கி இதை எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே நம்ம வந்து செடிக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம வளர்க்குற இன்டோர் பிளான்ட்ஸ்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 டேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அது போக இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பாட்டில், ஃப்ளவர் பாட்டில் நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி இதுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அந்த நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த பவுலில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒரு 15 டேஸில் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். நல்ல கலராக அந்த லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீனாக நல்லா வரும். ஸோ இது வந்து டெரஸ் கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்கணும். பூக்காத செடியாக இருக்குது, மொட்டையே வைக்கலை, அந்த மாதிரி காய்க்காத செடியாக இருக்குது, அப்படி இருக்கும்போது அந்த செடிகளுக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா ஒரு 15 நாளில் நல்ல ரிசல்ட் தெரியும். நல்லா மொட்டு வைக்கும், நல்லா பிஞ்சு விட ஆரம்பிச்சிடும். இது 1 in 15 days நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டை கூடு அப்படியே கொண்டு போய் நேராக டைரெக்டாக செடியில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது அதோடய சத்துலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்படி பவுடர் பண்ணி நம்ம போடும்போது அதுக்கு வந்து டைரெக்டாக கிடச்சிருது அந்த சத்து. இன்னொன்று வந்து நம்ம வாசலில் வச்சுருக்க மரத்துக்கெல்லாம் போய் முட்டை கூட நம்ம அப்படி போடும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, பெருச்சாளி எலியெலாம் வந்து அதை தோண்டி போட்டுருது, செடியெல்லாம் வேரெல்லாம் கடிச்சு போட்டுருதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிஜம். அது அந்த ஸ்மெல், எக்கோட ஸ்மெல்லுக்கே அந்த பெருச்சாளி எலியெலாம் வந்து கடிச்சு போட்டுரும். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக முட்டை கூட கொண்டு போய் எதுலேயுமே நீங்கள் இனிமேல் போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது அதுக்கு அதோடய பலன் வந்து ஈஸியாக செடிங்களுக்கு கிடைக்கும். ஸோ செடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா வளரும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டேக் கேர், பை பை. Oh, 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 oh